அழைக்கப்பட்டிருந்தால் 82 இளைஞர் அணிக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட அளவில உண்மை அளவில நகர அளவில அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்தார்கள். அதற்கு பிறகு இடையில 82 திருச்சியில இளைஞர் அணியுடைய ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. தலைவர் அவர்கள் வந்தார்கள், பேராசிரியர் வந்தார்கள், பேரரசுடைய முன்னோடிகள் வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். 80 இளைஞர்களையும் தொடங்கிவிட்டீர்கள், அந்த இளைஞர்களுக்கு ஒரு தலைவர் தேவை இல்லையா? எனவே ஸ்டாலினை அந்த பொறுப்புகளை உட்கார வைக்க வேண்டும் என்று எல்லோரும் கழகத்துடைய மூடிகள் தான் குறிப்பிட்டு சொன்னார்கள். தலைவர் உடனடியாக வந்தார்கள், வேண்டாம், இதை அரசியலாக்கி சில விமர்சனம் செய்வார்கள். கட்சிக்கு தலைவர் நான், இளைஞர்களுக்கு தலைவர் ஸ்டாலின், என்னுடைய மகனா, முடியவே முடியாது. செயலை ஈடுபடுவார்கள், தேவையில்லை என்று அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் மறுத்தார்கள். உடனே என்னுடைய பேராசிரியர்கள் தான் தலைவரை சமாதானம் செய்து, சரி, நீங்கள் தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இளைஞர் அணிக்கின்ற ஒரு அமைப்பு குழுவை ஏற்படுத்துங்கள், அந்த அமைப்பு குழுவிலே 5-6 பேர் நியமிங்கள், அந்த 5-6 பேரிலே ஒருவனாக ஸ்டாலினையும் போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் இளைஞர் அணிக்கின்ற ஒரு அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. 7 பேர் கொண்ட அமைப்பு குழு சார்பில் நாம் எத்தனையோ மாநாடு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். மாவட்ட அளவில், மாநில அளவில் எத்தனையோ மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கிறோம். அப்படி நடத்தி இருக்கக்கூடிய அந்த மாநாடுகள் நடத்துகிற போது அதிலே ஒரு நாள் அல்லது மாலையில ஊர்வலம் நடத்துவது உண்டுதான். அந்த ஊர்வலங்களை நடத்துகிற போது லட்சக்கணக்கான கழக தொண்டர்கள் பங்கேற்பார்கள். ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த ஊர்வலம் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இளைஞர்களை தொடங்கப்பட்டதற்கு பிறகு கழகத்தின் சார்பில் நடத்தக்கூடிய ஊர்வலத்திலே கூட ஒரு ஒழுங்கு முறையில் கொண்டு வர வேண்டும். ஆகவே ஊர்வலம் என்று அழைக்கக்கூடாது, பேரணி என்றுதான் நாம் அதை மாற்றி அழைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அதை நான் ஈடுபடுத்தேன், எங்களுக்கு வரலாறு. அது மட்டுமல்ல, ஒரு முறை 1989-90 அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆட்சியில் இருக்கிறோம், நான் சட்டமன்ற உறுப்பினர் போது தலைவர் கலைஞர் முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து தான் குழுக்களை போடுவார்கள். பியூசி கமிட்டி, பிஎஸ்சி கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி எல்லாம் தான் கமிட்டிகள் போடுவார்கள். எல்லா கட்சியும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில குழுக்கள் நியமிப்பது உண்டு. அந்த குழுக்கள் பல மாநிலங்களுக்கு சென்று ஆய்வுகளில் தான் நடந்து உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குழுவிலே நான் இடம்பெற்றேன். நான் இடம்பெற்ற அந்த குழு வட மாநில பகுதிகளுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது ஒரு நாள் டெல்லியில தங்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அப்போது மத்தியில பிரதமராக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் பிபி சிங் அவர்கள். பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார், நம்முடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது. நாம் குழுவாக வந்திருக்கிறோம். அந்த குழுவில திமுகவில் இருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல, திமுகவில் என்னுடைய நண்பர் அன்பு மறைந்த அறிவின் பிள்ளாமொழி இடம்பெற்றிருந்தார். அதில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் உண்டு, அதிமுக உறுப்பினர்களும் உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இடம்பெற்றிருந்தார்கள். எனவே பிபி சிங் அவர்களை சந்திக்க, பிரதமரை சந்திக்க நாங்கள் நேரம் கேட்டோம். கிடைக்காததுதான் எழுதி கொண்டிருந்தோம். ஆனால் கேட்ட 5-6 நிமிடத்தை எங்களுக்கு பதில் வந்தது உடனே வரச்சொல்கிறது. அவருடைய வீட்டிற்கு வர சொன்னார்கள். உடனே நாங்கள் போனோம். பிரதமர் வீட்டிற்கு போகிற போது என்னென்ன சடங்குகள் தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த சடங்குகள் தான் முடிச்சுட்டு அவரை பார்த்து அறிவிக்க சொல்றோம். போனவருடன் ஒவ்வொரு முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டோம். இவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சிக்காரர்களுக்கு ஒவ்வொரு முறையாக அறிமுகப்படுத்தினார்கள். கடைசியாக என்னுடைய அறிவு என்று அன்பில் பொய்யாமொழி அவர்கள்
என்னை அறிமுகப்படுத்த அளவு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அறிமுகப்படுத்தினார். உடனே டிபிசி அவர்கள் சிரித்துக் கொண்டே, இவரை எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்களா? இவரை தெரியாதா? சென்னையில தேசிய மண்ணின் தொடக்க விழா நடைபெற்ற போது அந்த தேசிய மண்ணின் தொடக்க விழா தொடங்குவதற்கு முன்பு ஒரு மாபெரும் பேரணி நடந்துச்சு. அந்த பேரணியில் ராணுவ விடுக்கு தலைமையென்று வந்த அந்த இளைஞனானே இவன் என்று எனக்கு தெரியும். எனக்கு கிடைத்த தனிப்பட்ட பொருள் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு இளைஞர்களின் அன்பர்களுக்கு கிடைத்திருக்கிறேன்.